ஐநோட் ஃபைல்ல மறைச்சிட்டே அந்த புக் எடுத்துட்டு போனதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவ கிஞ்சி கேட்டிருப்பா, இந்த விஷயம் நான் பண்ணி முடிக்கலனா என்ன வேலை விட்டு தூக்குனாலும் தூக்குவாங்க அப்படின்னு சும்மா போய் சொல்லிருப்பா. பாஸ் கேட்டிருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், இல்லனா இவன் வரலன்னா அவன் கூட தனியா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவனை இந்த வேலையில சேர்த்து விட்டுருப்பா. இவன் கூட இவ கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோ அதனால கெஞ்சி கேட்டிருக்கவும் அவனு வேற வழி இல்லாம சரி அப்படி சரி நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குவான். அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் எழுதின கதையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவளும் படிக்கிறா, இவனும் படிக்கிறான். இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே அண்டர்லைன் பண்ணி போட்டோ எடுத்து அவளுக்கு ஷேர் பண்றான். அவ கண்டுபிடிச்ச விஷயத்த அப்படியே இங்க ஷேர் பண்றாங்க. இப்படி ரெண்டு பேரும் பாத்துட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ ரைட்டர் அவளை மறைச்சு வச்ச ஒரு உண்மையை கண்டுபிடிச்சான். என்ன அப்படின்னா, அந்த ரைட்டர் ஒரு பொண்ண லவ் பண்றாங்க. அந்த காதலியோட பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த கதையை படிக்க படிக்க அதுல இருக்க ஒவ்வொரு அட்ரஸையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பொண்ணோட மொத்த அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ கதைக்குள்ள இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சனால இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த தாத்தா என்ன பண்ணிருப்பானா, அந்த காதலியோட பேர்ல தான் இந்த புக்கை ரெடி பண்ணலாம், அவங்க கிட்ட தான் காப்பிரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதனாலதான் எப்படியாவது காப்பிரைட்ஸ் அந்த மேடம் பார்த்து சைன் வாங்கிடணும்னு வேகமா கிளம்புறாங்க, புறப்படுறாங்க. இந்த விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லவும் அவரும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. அப்புறம் அவரோட கார்லயே ரெண்டு பேருமே மூணு பேருமே கிளம்பி போறாங்க. மூணு பேருமே எங்க உட்கார்றதுன்னு தெரியல. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டு நின்னுட்டே இருக்காங்க. இப்ப பாஸுக்கு சரியான யோசனை, அவருக்கு என்னன்னா சௌமியா பக்கத்துல உட்காரணும். இப்ப இவன் எதுக்கு புதுசா இங்க வந்து நின்னுட்டு இருக்கான், நானும் அவ்வளவு தானே வேலைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு பாஸ் மனசுக்குள்ள முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேகமா ஹீரோ என்ன பண்றான், டிரைவர் சீட்ல போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினோட பிளான் தான், நீ வேகமா டிரைவர் சீட்ல உட்காந்துக்கோ, நான் உன் பக்கத்துல இருந்து வேகமா உட்காந்துக்கிறேன், பாஸ் பின்னாடி தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பா. சோ அதே மாதிரி இவங்க பண்றாங்க. இப்ப பாஸ் என்ன பண்றான், வேகமா சௌமியாவ அவன் பக்கத்துல உட்கார விடாம அசோக் பக்கத்துல கார்த்தி போய் உட்காந்துறான். இது செம்ம காமெடி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் எப்படியோ தனியா உட்காந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடி போய் உட்காந்துருவா. அப்புறம் ரொம்ப நேரமா அந்த பொண்ணு அட்ரஸ் தேடி போறாங்க. அது சரியான வில்லேஜ்ங்கறனால அவங்க ஸ்டே பண்றதுக்கான பிளேஸும் கிடைக்கல. தேட தேட ரொம்பவே இருட்டாயிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு போய் பாக்குறாங்க ஹோட்டல்ல. அங்க போனா ரெண்டே ரெண்டு ரூம் தான் இருக்கு, அது சின்னது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இத பாத்துட்டு அவருக்கு பாஸுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கூண்டுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் வீரப்பா போவான். வெளியில போனா சரியான இருட்டு, அன்டைம் வேற, சுத்தி நாய் வேற குறைச்சிட்டு இருக்கு. இத கேட்டுட்டு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு உடனே பயந்து போய் ஹோட்டலுக்குள்ளேயே போயிடுறான். உள்ள போனா சின்ன ரூம், ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. என்னாலலாம் இந்த குட்டி ரூம்ல எல்லாம் தங்க முடியாது, இந்த பெட்ல எல்லாம் நான் படுக்கல, நான் சோஃபால உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய சோஃபாலயே நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துக்கிறான். நம்ம அசோக் சரி ஓகே பாஸ், எனக்கு டயர்டா இருக்கு, இந்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறான். நேரம் ஆக ஆக கொசு தொல்லை தாங்க முடியல. கார்த்திக் என்ன பண்றான், சொரிஞ்சுகிட்டே அங்க சோஃபாலே படுத்துட்டு இருக்கான். இந்த நேரம் இங்க ஹீரோ காட்டுறாங்க, அவன் காதுல கொசு கொயின்னு முக்கியது. வேகமா பளிச்சுன்னு அடிக்கிறான். அடி பளிச்சுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் கேக்குது, எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல கார்த்திக் படுத்திருக்கான். அவன் கண்ணத்துல பொளிச்சுன்னு வச்சிருக்கான். இத பாத்துட்டு ஓகேயோ பாசா இங்க இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு புரிஞ்சிடுது, நைட்டு ஃபுல்லா நம்ம பக்கத்துலதான் படுத்திருந்தாரு, வீராப்பெல்லாம் சும்மா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே காலையில விடையுது. வேக வேக வேகமா எல்லாருமே கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் வழக்கம் போல பின்னாடி உட்கார போறா. இப்ப நம்ம கார்த்திக் என்ன பண்றான், அவன் வேகமா போயிட்டு பின்னாடி உட்காந்துட்டு, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நீ முன்னாடி போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசோக் பக்கத்துலயே உட்காந்துக்கன்னு சொல்லிட்டான். தூக்கம் முக்கியம் இல்ல. உடனே அவளு சிரிச்சுட்டே போய் அசோக் பக்கத்துல சந்தோஷமா உட்காந்துக்கிறா. அப்புறம் அந்த ரைட்டரோட அட்ரஸ் தேடிட்டு அந்த வில்லேஜ் ஃபுல்லா அலசி ஆராயறாங்க. இப்ப சௌமியாவும் அசோக்கும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத பாத்துட்டு கார்த்திக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப வேகமா அசோக்க கூப்பிட்டு, நீ இந்த அட்ரஸ் தனியா போய் தேடிப்போ, நான் சௌமியா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா அனுப்பிட்டு இவன் சௌமியா கூட சுத்திட்டு இருக்கான். இத பாத்துட்டு அசோக்கு செம்ம கடுப்பு, இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கான். அப்படி ஏரியா ஃபுல்லா தேடி தேடி அலையறாங்க. கடைசியில ஒரு லேடிய கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லேடிட்ட போய் இவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கேட்டா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணே கிடையாது இவங்க. இல்லங்க, நீங்க வேற யாரையும் தேடி வந்திருக்கீங்க, நான் அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்ப இங்க இருந்த பொண்ணு எங்க, இப்ப வேற எங்கேயே போயிட்டாங்களா அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வீணா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நேரம் நம்ம பாஸுக்கு எமர்ஜென்சி கால் வருது. யாருன்னா அந்த ரைட்டரை பத்தி பேசுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணிருக்காங்க. அந்த ரைட்டர் வந்து
ஹாஸ்பிட்டல்ல சாகர நிலைமையில இருக்காங்க. ஹீரோயின கடைசிய பாக்கணும்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் வேக வேகமா கிளம்புறாங்க. ஏன்னா அந்த ரைட்டரும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. சார், ரெண்டு பேருமே ரைட்டர்ஸ் இல்லையா, அதனால இவகிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவளை வர சொல்லிருக்காரு. அவரோட மொத்த எபிசோடையுமே கொடுத்து, என்னோட எல்லா காதல் கதையும் இதுதான் உண்மை, இதை நான் உனக்கு குடுக்கறேன், இதை பத்திரமா பத்திரமா வச்சுக்கோ, இதை யார்ட்ட கொடுக்கணும்னா அவள்கிட்ட தான் கொடுக்கணும், இதோட மொத்த காப்பிரைட்ஸுமே நான் அவகிட்ட தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் என்னோட கடைசி ஆசை, இதுதான் என்னோட கடைசி புத்தகமும் கூட, என்னோட காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்றாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இவரோட கடைசி ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்றா. உடனே வேக வேகமா ஒரு சூப்பரான பிளான் பண்றா. ஆக்சுவலா இந்த ரைட்டரோட கதை என்ன அப்படின்னா, இவர ரொம்ப சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு, ரெண்டு பேருமே தான் உண்மையா இருந்திருப்பாங்க. நம்ம ரைட்டர் காதல் முக்கியமா கெரியர் முக்கியமா அப்படின்னு செலக்ட் பண்றப்போ கடைசியில கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு செல்பிஷா யோசிச்சிருப்பாரு, கெரியரே செலக்ட் பண்ணிருப்பாரு. ஆனாலும் பல வருஷமா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு மேரேஜே பண்ணாம வாழ்க்கை ஃபுல்லா தனியாவே இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல பெரிய ரைட்டரும் ஆகிட்டாரு. ஆனா இவர் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த காதலி இவர் கூட இல்ல. பல வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு போயிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே இருந்திருக்கு. அத பார்த்தது உடஞ்சு போயிடுறாரு மனுஷன். அப்படியே அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே பேசாம வந்துடுறாரு. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அழுகுறாரு. இதே நேரம் இங்க வெளியில ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல், உள்ள ஒரு பேர் தான் விடுவாங்களா, ஏன் ரெண்டு பேர் விட்டா குறைஞ்சா போயிடுவாங்க, இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் என்னதான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இப்போ இவர் டென்ஷன்ல இருக்கத பாத்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அந்த ரைட்டர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா நம்ம ஹீரோயின் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம வெளியில இவங்க ரெண்டு பேருமே டென்ஷன்லதான் இருக்காங்க. திரும்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரைட்டர் சீக்கிரமாவே இறந்துருவாரு, அதனால அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அவருக்காக ரோடு ரோடா அலைஞ்சு அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரைட்டரோட காதலிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரா. இதே நேரம் இங்க கடைசியா ரைட்டருக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணுமோ அந்த மேக்கப்ல கொண்டு வந்து அந்த மேக்கப்ல ஹாஸ்பிட்டலே ரெடி பண்றாங்க. இந்த நேரம் கரெக்டா அவரோட காதலி உள்ள வராங்க. காதலிய பார்த்ததோ ரைட்டர் செம்மையா அழுகிறாரு. கண்ணீரோட கடைசியா சிரிச்சுட்டு அவங்க மடியிலேயே உயிரை விட்டுறாங்க. பா, என்ன மாதிரி காதல் கதையில, இப்படி எல்லாம் உண்மையா லவ் பண்ணுவாங்களா என்ன, பசங்க எல்லாம் உண்மையா லவ் பண்ணுவீங்களா, பொய்யா லவ் பண்றவங்களும் இருக்காங்க, உண்மையா லவ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி காதல நான் இந்த காலத்துல கேட்டதே இல்ல, இந்த மாதிரி கதையிலதான் படிக்கணும் போல, இதுதான உண்மையான காதல், செம்மையான காதல். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இந்த ரைட்டர் இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. செம்மையா அழுகுறா. உண்மையான காதல்னா ஏன் இந்த கடவுள் பிரிச்சிடுறாரு அப்படின்னு செம்மையா புலம்புறா. இதெல்லாம் கேட்டுட்டு அசோக்குக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. உண்மையான காதல் என்றுமே அழியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படிலாம் இல்ல, உண்மையான காதலதான் ஆண்டவன் பிரிச்சிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சு ஃபீல் பண்றான். இது உண்மைதானே. சில பேர் ரொம்ப வருஷம் தான் லவ் பண்ணிருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு 2-3 மந்த் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. கடவுள் சேர்த்து வச்சு அவங்களுக்கு மேரேஜ் குழந்தைன்னு சொல்லிட்டு லைஃப் ரொம்ப அழகாவே ஸ்மூத்தா போகும். பட் ஆனா மாங்கு மாங்குன்னு லவ் பண்ணுவாங்க, அவங்கள போய் இந்த ஆண்டவை பிரிச்சு வச்சிருவான். இதுதான் ஏன்னு எனக்கு சத்தியமா புரியல, உங்களுக்கு ஏன்னு தெரியுமா, கீழே சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சரியானது. நினைச்சிட்டு இருக்கான் புரியுது.
இனிமே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நிஜமாவா எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா, சூப்பர் சூப்பர், சீக்கிரம் சாப்பாடு சொல்லு சாப்பிடலாம் சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி வெளுத்து கட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கார்த்திக் அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அவங்க அம்மா எப்பவுமே அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறாள். அம்மா பேச்சு மீறி இவனால எதுவுமே பண்ண முடியாம கார்த்திக் ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்போ அம்மா ரம்யாக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நம்ம கம்பெனியோட ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாரும் முன்னாடியும் உங்க ரெண்டு பேர் நிச்சயதார்த்தத்தை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக்கு கடுப்பாகுது. சாப்பாடு வாயில எடுத்து வைக்க போவான், இப்படி சொல்லவும் உனக்கு சாப்பிடவே முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கு கிளம்பிடுவான். இதை பாத்துட்டு பயந்து போய் கார்த்திக் அப்படின்னு ரம்யா கூப்பிடுறா. இப்ப வேகமா ரம்யா கைய அம்மா புடிச்சிட்டு அவன் போன போகட்டும், அவன் கண்டிப்பா என் வழிக்கு வருவான், நீ சாப்பிடுற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காங்க. அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நடத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ரம்யாக்கு கஷ்டமாகுது. கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல இவளுக்கு விருப்பமே இல்ல. கமல் போறதையே பாத்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எந்த பொண்ணுமே அப்படிதானே, நம்ம மேல பாசமே இல்லாத ஒருத்தவரை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பொண்ணுக்குமே விருப்பம் இருக்காது. சோ இவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு ரம்யாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ரம்யாவும் நல்ல பொண்ணுதான், பட் அவளுக்கு யார் பேர் அப்படின்னு போக போக பாக்கலாம். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ரம்யா நம்ம ஹீரோயின் மேல ரொம்பவே கோவப்படுறா. ஏன்னா இந்த கல்யாணம் வேணும்னு சொன்னதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கா. அவள் எப்படியாவது இந்த ஆபீஸ விட்டு துரத்தணும், கார்த்திகை இவளை பேசவே விட கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப வேகமா அவள் வர சொல்லிட்டு பயோகிராபி டீம்ல உன்னோட வேலையை நீ முடிக்காம ரொமான்ஸ் டீம்ல வேலை பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட டீம்லயே ஏகப்பட்ட வொர்க் பெண்டிங்ல இருக்கு, டீமே ரொம்ப வொஸ்டா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல உனக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது, ஒழுங்கா நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு மிரட்டுறா. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமாகுது. அவ பேச வரா, பட் ஆனா அவளை பேசவே விட மாட்டா ரம்யா. இப்ப வேகமா ஹீரோ உள்ள வந்துட்டு சாரி மேம், சௌமியா மேம் மேல எந்த தப்புமே இல்ல, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் ஒர்க்ல பெண்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இல்ல மேம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ இல்ல மேம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கப்ப இந்த நேரம் கரெக்டா பாஸ் உள்ள வந்துடுறான். அவளை வேலை பார்க்க சொன்னதே நான் தான், ரிசைன் பண்ணணும்னா நான் தான் பண்ணி ஆகணும், இது என்னோட கம்பெனி தானே, சோ யாரு இருக்கணும் யாரு போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ஒன்டே சொல்லிருக்கேன், தேவையில்லாம எதுக்கு அவளை ரிசைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரம்யாக்கு செம்ம கடுப்பாகுது. அடிக்கடி சௌமியாக்காக அவளை நோஸ் கட் பண்றது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இப்படி கோவமா பேசிட்டு இருக்க நேரம் அந்த இடத்துக்கு குரு வரான், லவ் குரு. அவ வேகமா ரைட்டரோட லவ்வர் நமக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, அவரோட கடைசி எபிசோட நம்ம தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு குட் நியூஸ் சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. இப்படி ஒரு குட் நியூஸ் பண்ணது நம்ம ஹீரோவும் சௌமியாவும் தான், அதனால அவங்கள ரிசைன் பண்ண முடியாது. அதனால ரம்யா என்ன பண்றா, எதுவுமே பேச முடியாம முழிச்சுட்டே இருக்கா. அவ மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாளா இல்ல சிரிக்கிறாளா இல்ல சோகமா இருக்காளன்னு ஒண்ணுமே புரியல, ஆனா வெளியில ஓகே அப்படின்னு சிரிக்கிறா. இதோட எபிசோட் 5 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 6 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.